ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாலிட் குக்கின் அன்பு வணக்கம். இன்றைக்கு நான் என்ன செய்து காட்டலாம் என்று இருக்கிறேன்னா, ஒரு புட்டிங் தான் செய்து காட்டலாம் என்று இருக்கிறேன். நல்ல ஒரு டேஸ்டான புட்டிங். இது சின்னாக்கள் இருந்து பெரியாக்கள் வரைக்குமே இது பிடிச்சது. முக்கியமாக இந்த வெயில் காலம், இப்போ என்ன வெயில் ஸ்டார்ட் பண்ணிட்டு, அதுக்கேற்ற மாதிரி ஒரு புட்டிங், நல்ல ஒரு டேஸ்டான, அதுக்கு தேங்காய் பால்லாம் செய்து காட்ட போகிறேன். நல்ல ஒரு டேஸ்டான புட்டிங். வாங்க, அதுக்கு என்னென்ன எடுத்துருக்கணும்னு சொல்கிறேன். என்னென்ன எடுத்துருக்கிறேன்னா, ஒரு தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன். நான் டின் பால் உள்ள தேங்காய் பால் தான் எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட மற்ற தேங்காய் இருந்தால் நீங்கள் புளிஞ்சு அதை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ என்ன, அது இல்லாதபடியே நான் டின் பால்லாம் செய்து காட்ட போகிறேன். இப்போ அதுக்கு ஒரு டின் தான் எடுத்துருக்கிறேன். அதுக்கேற்ற அளவு தான் இப்போ காட்டுறேன். மற்ற சோளம் மாவு எடுத்துருக்கிறேன். 25 கிராம் சோளம் மாவு எடுத்துருக்கிறேன். இதுக்கேற்ற அளவு தான் எல்லாமே நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. 50 கிராம் சீனி எடுத்துருக்கிறேன். இப்போ எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். இதில் அரிவாசி தேங்காய் பால் எடுத்து சோளம் மாவை கரைச்சி வைக்க போகிறேன். சீனியும் சோளம் மாவும் போட்டு கரைச்சி வைக்க போகிறேன். இப்போ இந்த சோளம் மாவை கரைச்சி வைப்பேன். கட்டி இல்லாமல் கரைச்சி வைக்கணும். நீங்கள் அப்படியே போட்டும் செய்யலாம், ஆனால் இப்படி செய்யணும். செய்தால் கட்டி இல்லாமல் வரும். அரிவாசி தேங்காய் பால் அரிவாசி கட்டி இல்லாம கரைச்செடுக்கணும். கட்டி இல்லாம கரைச்செடுக்கணும். இதோட சீனியையும் பண்ணுவோம். ஒரு கட்டியும் இல்லாமல் கரைச்செடுத்தாச்சே ரெண்டுமே. இதோட ஒரு சொட்டு உப்பு போட போகிறேன். அந்த இனிப்பை கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். அதால் கிணக்கையில் ஒரு இதழாக கொஞ்சம் இனிப்பை தூக்கி கொடுக்கறதுக்கானது அந்த உப்பு உப்பு போடுறது. கிணக்க போடாதீங்க, ஒரு கொஞ்சமாக. ரெண்டுமே வடிவக்கிற வட்டுட்டு கொதிக்க பண்ண கூடாது. ஒரு லைட்டா கொதி வர அளவுக்கு வந்த அப்புறம்தான் நாங்க அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இப்ப லைட்டா ஒரு கொதி வரட்ட. அடுப்ப சிம்மில வச்சுட்டு செய்யுங்க, இல்லாட்டி டக்குன்னு இதாயிரும். அடுப்ப சிம்மில வச்சுட்டு கொதிக்க பண்ணுங்க. அகலம் கொதி விடக்கூடாது, ஒரு கொதி வந்தா காணும். நல்ல ஒரு டேஸ்டான புட்டிங் இது. வெயில் காலங்களில் சாப்பிடக்கூடிய ஒரு குளிர்மையான ஒரு புட்டிங். நீங்கள் ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டு 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டு சாப்பிட்டு போயிருங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜுக்கு வைக்கணுமென்னும் இல்லை, வெளியில் வச்சுட்டும் சாப்பிடலாம். ஆனால் ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் விரும்பி சாப்பிடுவீங்க. நீங்கள் செய்து கொடுத்து பாருங்க, இந்த வெயில் காலங்களில் செய்து கொடுத்து பாருங்க, நல்ல ஒரு இதாக இருக்கும். சின்ன பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவீங்க. மற்ற தேங்காய் இருந்தால் நீங்கள் அதுலேயே செய்யலாம். இப்போ என்னோட இது இருந்தபடியாக நான் இதுலேயே செய்து காட்டுறேன். இதெல்லாம் செய்யணுமென்று இல்லை, அதில் தான் செய்யலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் செய்த விட அதில் செய்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.
பொடி வந்துட்டு அகலும் பொரிக்க கூடாது, ஒரு லைட்டான பொரிய சோளமா மிக்ஸ் பண்ணிக்க. அடுப்பை இன்னும் சிம்மில் வைங்க, தக்கண்டு கட்டியாயிடும். மற்ற சோளமா போடக்க நீங்கள் அளவாக போடுங்க, எனக்காகவும் போடக்கூடாது குறையவும் போடக்கூடாது, உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. ஒரு 50 கிராம் சீனிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு 25 கிராம் அப்படி போட்டிங்கன்னா கணக்காக இருக்கும். இனிப்பை நீங்கள் பார்த்து போடலாம். இப்போ ஓகே, இப்போ சோளமாவை மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே விடாம கொஞ்சம் கொஞ்சமா விட்டு செய்யும்போ வந்துடும். கைவிடாம கிண்டி கொண்டிருக்கணும், டக்குனு உருகி கொண்டு வந்துடும். அதால இப்ப கட்டி ஒண்ணும் படாது, நீங்க கைவிடாம கிண்டி கொண்டு வந்தீங்களா. இதுக்கு நெய் ஒண்ணும் விடுறது இல்ல. இனிப்பு எதுவும் காணாட்டி நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. நான் அளவா எல்லாம் எடுத்தபடியா எனக்கு எல்லாமே காணும். உங்களுக்கு இனிப்பு எதுவும் கூட குறைய வேணும்னா நீங்க அதுக்கேத்த மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. சோளமாத்தான் இதை பார்த்து போட்டீங்கன்னா, அளவா பார்த்து போட்டீங்கன்னா சரி, மற்றும்படி இனிப்பு விளாவும் போடலாம். அகல முருக விட தேவையில்லை. இன்னொரு கொஞ்ச நேரத்துல ரத்தலாம். இந்த பதங்கானம் அகலம் கூடாது, இந்த பதங்கானம் ஒரு பாத்திரத்துல மாத்துவோம். இந்த பதங்கானம் அகலம் விடக்கூடாது. நாலு மணத்தையாலும் அப்படியே செட் ஆகிட போறேன். வடிவா இருக்க மட்டமாக்கிட்டு நாலு மணத்தையாலும் வைக்க வச்சுக்க. நீங்க வெளியில வச்சுட்டு சாப்பிடலாம், ஆனா கூல் இல்லாம இதாக இருக்குன்னு ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். ஓகே,
இதை ஒரு மூடி போட்டு நாலு மணி நேரம் ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டில் நப்பி இருக்கேன். இப்போ நாலு மணித்தியாலம் ஆயிட்டுது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லாவே செட் ஆயிட்டுது பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லாவே செட் ஆயிட்டு. இப்போ ஒரு கோப்பையில் மாற்றுவோம். பார்க்கவே சூப்பராக இருக்குது, நல்லா இதாகவும் நல்லா செட் ஆகி நல்லாவே வந்திருக்குது. ஒரு டிசைனுக்கு புதினா இல்லை மிளகாய் பார்க்க சுவையான ஒரு தேங்காய் பால் புட்டிங் ரெடி. இதே மாதிரி செய்து பாருங்க, நல்ல டேஸ்டா இருக்கும். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். பார்க்கவே சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. நாலு மத்தியம் ஃப்ரிட்ஜுக்கு வச்சு முடியாது, சில்லுன்ற ஒரு இது நல்ல டேஸ்டாக இருக்கு. நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குமே மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் நான் இப்போ திருப்ப திருப்ப உங்கள் வீடியோ போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். தேங்க்யூ, பாய்.